கார கொடுத்த ஊத்து காட்டானுக்கு பெட்ரோல் போட காசு குடுக்கணும்னு தெரியல பாத்தியா? இந்த ஊர்ல பெட்ரோல் எங்க கிடைக்கும் கேள்றேன். ஏப்பா இளநீ புடுங்கறவரே, ஏங்க முருங்கக்காய்ங்க? அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? செக் பண்ணு, பெட்ரோல் எங்க கிடைக்கும்? அப்படியே ஊருக்குள்ள போனீங்கன்னா பேங்க் இருக்கும். தேங்க்ஸ் பா. இந்த ஊர்ல பேங்கா? பக்கத்துல ஏடிஎம் இருக்குங்க. அப்படியே கீழே தெரு பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு ரேஷன் கடை இருக்கும், பக்கத்துல ஹாஸ்பிடல் கட்டிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி போனீங்கன்னா ஊருக்கு நடுவுல பெரிய தண்ணி டேங்க் இருக்கும். இங்க பாருவே, வாட்டர் டேங்க் கையில தூக்கிட்டு நிக்கிறத. இந்த சின்ன ஊரையே சிங்கப்பூரா மாத்தி வச்சிருக்க அந்த ராமலிங்கத்தை புடிச்சு அவன் ரூட்லயே போய் நம்ம கூத்தப்பாடிய குட்டி சப்பான மாத்திரம். பெட்ரோல் இல்லாம வண்டி நடு ரோட்ல நிக்குது, நாம ரெண்டு பேரும் நடு தெருவுல நிக்கிறோம். முதல்ல பெட்ரோல் வாங்குவோம், அப்புறம் குட்டி சப்பான மாத்துங்க. பாத்தினேன் வீல்ல மாட்டிக்கிற போது. சாரி, யாருன்னு இந்த ராமலிங்கம்? பெரிய பணக்காரனா? ஊரெல்லாம் ஃப்ளெக்ஸா அடிச்சு காசு அரைச்சு வச்சிருக்கான். அவன் கணக்கான சில்லறப்பாய, என்கிட்ட தான் வேலை செஞ்சான். 6 லிட்டர் பெட்ரோல் திருடுனானு அடிச்சு துரத்தி விட்டான். பல கெட்ட போடும்போது நினைச்சு திருடு திருடுதான் ஊரவே மாத்திருக்கான் மாப்பிள்ள. அவன் எங்க மாத்தனா? வேலை வெட்டி இல்லாத சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? காதல் வச்சிருக்கான், அதுவும் ஊத்து காட்டான் தங்கச்சி. அங்க அடிச்ச திரும்பி இந்த ஊருக்கு ஜாக் பாட்டு. அவரு தங்கச்சி மேல உள்ள பாசத்துல அவ புகுந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஊத்து காட்ட அவன் தங்கச்சி ஊரு கட்டி கொடுத்தானா இல்ல இந்த ராமலிங்கம் கட்டி கொடுத்தானா கேட்டுக்கிருவோமே. இளங்காதான் வர்றான், இவன் மூஞ்சில முடிச்சா சோறு கூட கிடைக்காது. வராரு பாரு, தசாவதார கமலஹாச. ஃப்ளெக்ஸ்ல பாக்கும்போது கேவலமா இருந்தாண்டா. நேர்ல அதை விட கேவலமா இருக்கா? தம்பி, நீங்க என்ன ஊருக்கு புதுசா? இவங்க கிட்ட பெட்ரோல் வாங்கிருக்கீங்க, இவன் மணல்ல கலந்து வைப்பா. அடுத்த வாரம் அண்ணன் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்றேன், இனிமே அங்க வந்துருங்க. 6 லிட்டர் பெட்ரோல வச்சு பங்க் ஓப்பன் பண்ண போறீங்களா? என்னப்பா? இல்ல இல்ல இல்ல, அண்ணன் பெருமையா பேசிட்டு இருந்தாரு உங்களை பத்தி. ஆமாண்ணே, அங்கங்க வண்டி நிறுத்தி அசிங்கப்படுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. தம்பி பாத்து போங்க, ஃப்ளெக்ஸ்ல அண்ணன் நம்பர் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, அண்ணிக்கு ஃபோன் நம்பர் இருக்கா? அன்னைக்கு நம்பர் கிடையாது, ஒரே நம்பர் அண்ணன் நம்பர். உங்களுக்கு ஃபோன் பண்ண அண்ணன் கிட்ட கொடுப்பீங்களா? கருப்பு பிஞ்சிரும். தேங்க்யூ. டைகரே, நானும் கலெக்டர்லேருந்து கவுன்சிலர் வரைக்கும் எல்லாருக்கும் மனு கொடுத்து பார்த்துட்டேன், நம்ம ஊருக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இந்த ஊரில் இருக்கிற எல்லா வசதியும் நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு மாப்பிள்ள புரிஞ்சு போச்சு. பங்கு ஓனரே ஊத்து கட்டானுக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கா? உனக்காக மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கேன். பங்கு ஓனரே, ஊத்து கட்டானுக்கு பொண்ணு இருக்கா? கல்யாண வயசுல சூப்பரா ஒரு பொண்ணு இருக்குப்பா. இந்த யோசனை நமக்கு எல்லாம் போச்சு. மை மிஸ்டேக். ஏன்டா, தான் தங்கச்சிக்கே இவ்வளோ பண்றாரு, தான் பெத்த பொண்ணுக்கு எவ்வளோ பண்ணுவாரு? மனுஷங்களுக்குல வருது. சரி, பன்னிகளுக்கு மட்டும் ஏன் பண்ணி காய்ச்சல் வர மாட்டேங்குது? அதை என்ன பார்த்து கேக்குற? அதை பண்ணிக்கிட்டா கேக்கணும். உங்க அப்பாக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், பேப்பர்ல பார்த்தேன், ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்களுக்கு தான் வலி அதிகம், அவங்கள தான் பாராட்டணும்னு எனக்கே நீ பாடம் சொல்லி கொடுத்துட்ட. உனக்கு ஏதாவது செய்யணும். ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்க? புடுங்கிக்கிட்டு இருக்கோம். என்னது ஆணி? இந்த மாப்பிள்ளையா சோசியல் சர்வீஸ் பண்ணுறவனுக்கு சொசைட்டியில் எங்கே சார் வேலை தர்றாங்க? சும்மா தான் சார் இருக்கேன். ஒன்று செய்யுங்களேன், இப்படி ஆணி பிடுங்கிறத விட்டுட்டு எங்கள் அண்ணன் கம்பெனியாக டிரைவரோ கண்டக்டராக வேலைக்கு சேர்ந்துக்கலாமே. வேலைக்கு போனால் வேர்க்கும்னு வெளியில் பேசிக்கிறாங்க சார். டே, அப்படிலாம் இல்லை சார், வேலை செய்யறத விட வேலை கொடுக்குற இடத்துல இருக்கிறதா சார் மரியாதை. ஸோ சுயமா தொழில் செய்யணும்னு பாக்குற. அந்த கார் சாவியை கொடு. எதுக்குண்ணே? சாருக்கு சாவி கொடுக்கத்தான். ஏப்பா, காரை கழுவ சொல்லுவாங்களோ. இந்தா இந்த காரை நீயே வச்சுக்கோ. ஏன், உனக்கு என்ன பைல்ஸ் ப்ராப்ளமா? இல்ல, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே. டிராவல்ஸ்ல வண்டி ஓட்டு, ஒரு வண்டியை 9 வண்டியா மாத்து, 4 பேருக்கு நீ வேலை கொடு. அப்படின்னா 5 வண்டி சும்மா இருக்குமே சார். இவன் நம்பரை நோட் பண்றான். படிப்புல ஜெயிக்கணும்னு நீ பரிசு கொடுத்த, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நான் உனக்கு பரிசு கொடுக்குறேன். நீ கொடுத்தது சரினா இதை வாங்கிக்கிறதும் தப்பு இல்லை. இந்தா வாங்கிடு. சரிங்க சார், நீங்க ஏ ரூட்டை ஃபாலோ பண்றதுனால நான் உங்க ரூட்ல காரை ஓட்டுறேன். குட்.
சார், பஸ்ஸில் ஏன் போகிறீங்க? உங்கள் காரில் நானே இறக்கி விட்டுறேன். நீ என் ரூட்டில் வண்டி ஓட்டுறேன்னு, இந்த ரூட்டில் ஓடுறதெல்லாம் என் வண்டி தான். இந்த டீக்கரை தானே? இதான். ஏம்பா டைகர் பாண்டிய பார்க்கணும். பட்டத்தை வெட்டி விடுங்க ஜி, வருவார். பரம்பரை வாங்கின டைகர் பட்டத்தை பட்ட பேராக்கி பட்டமா பறக்க விட்டா, அத பட்டுன்னு வெட்டுன பரதேசி எவன்டா? நான் தான். அதுங்க வாங்கின பார்க்க பழையதானுங்க, சமாளிப்போம். கட் பண்ணதுக்கு காரணம் ரோட் ரோலர் காணாம போன விஷயமா? உன் ஃப்ரெண்டு கணேசனை பார்க்கணும். ஷாபாஸ். நான் நினைச்சேன் போன வர அமெரிக்கா காரன் சேட்டலைட்டை காணாமட்டு வந்தேன், பக்கத்து விட்டு மொட்டை மாடல கடந்துச்சு, மாப்பிள்ளை தான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அட ரஷ்யக்கார நீர்மூழ்கி கப்பலை காணாமட்டு வந்தேன், மாப்பிள்ள தான் பக்கத்து ஒரு கம்மாக்கி குளிக்க போனப்போ உள்நீச்சல் அடிச்சு கண்டுபிடிச்சு கொடுத்தேன். சினிமா நடிகை சுருதிகாசன் இருக்குதே, அந்த பிள்ளை இதயத்தை தொலைச்சு விட்டு ஒரு வாரமா இருந்துச்சுப்பா. இங்க தான் இருக்குன்றத மாப்பிள்ள தான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அட நம்பியா, நம்பியார் மாதிரி பாக்குற. அதெல்லாம் இருக்கட்டேன், எப்ப வரும் பைய? அதான் வந்துட்டீங்கல்ல, நேரம் சின்ன மாப்பிள்ளைக்கு போயிருக்கேன், ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, வந்துருவேன். ஆபீஸா? ஆமா. அது எங்க இருக்கு? ஆபீஸ் ரிசப்ஷன்ல தான் நீங்க நிக்கிறீங்க. இது ஆபீஸா? யா டேய் ஆபீஸ் பாய், பள்ளி வந்த பால்ல ஆளுக்கு ஒரு டீ போடுறான். சரிங்க ஜி, சரிங்க ஜி. கணேஷு, முன்னால் ஒரு கண்ணாடி போட்டிருக்க சரி, அது என்னப்ப பின்னால் ஒரு கண்ணாடி பெருசு? நான் முன்னாடி கண்ணாடி போட்டிருக்கிறது பின்னாடி வரவனுக்கு எப்படி தெரியும்? அதான் பின்னாடி ஒரு ஸ்டெப் நீ. சரிப்பா, நான் கேட்டேன் தப்பு தான், கிளம்பு. வா மாப்பிள்ள. என்ன டைகரு, ஆஃபீஸில் எதுக்கு தேவையில்லாத கூட்டம்? முன்ன தேடிதான் வந்திருக்காங்க. ஓ, உங்கள் வண்டியா? தொலைக்கிற பொருளாடாது, பத்திரமா பார்த்துக்க வேணா. சில்லி ஃபெல்லோஸ். இந்தாடா மாப்பிள்ள, கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள் எல்லையே கொடுத்துரு. ஏய், எங்களை என்ன கேன பையன் நினைச்சியா? எங்களுக்கு தெரியாம வண்டி எடுத்துட்டு வந்து உங்க ஊர் ரோடையும் தெரு ரோடையும் போட்டது மட்டும் இல்லாம வண்டி எங்கடான்னு கேட்டா, கோயம்புத்தூர்ல இருக்கு கும்பகோணத்துல இருக்குன்னு அலைய விட்டதுல 50,000 ரூபாய் லாஸ். வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து மொத்தம் 1,08,000 ரூபாய். அதை முதல்ல எடுத்து வைங்க ப்ரோ. சிங்கிள் டீ எவ்வளோ? 8 ரூபா ஜி. அந்த 8 ரூபா கூட தர முடியாது. டேய் வாங்கடா ஸ்டேஷனுக்கு போவோம். ட்ரெயின் என்ன வந்திருக்காது, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம். யோ வாங்கயா, கோர்ட்டுக்கே போவோம். அம்மி, 100வது பஞ்சாயத்தில் அடி எடுத்து வைக்கிறோம், வாழ்த்துக்கள். நல்ல பாயிண்டா பேசு. இப்ப பாரு, அவங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு, அதே வழியில என் பையன் போறான். இப்படிதான் போன வாரம் மாசமா இருக்கிற பொம்பளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறப்பயே குழந்தை பறந்துருச்சு. விளைஞ்ச நல்ல விக்கிரக்கு வழி இல்ல, படிக்கிற பசங்க, நடந்து போற ரோடு சரியில்லை. என் பையன் இதெல்லாம் பார்த்து மனசு கஷ்டப்பட்டு இந்த ரோட்டோரம் சும்மா கிடந்த வண்டி எடுத்துட்டு வந்து ரோட சரி பண்ணான். இது குத்தம் ஆயிடுச்சா உங்களுக்கு? அவனை கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிக்க வச்சிட்டீங்க. அட்வைஸ் பண்ற அம்மாக்களுக்கு மத்தியில இப்படி ஒரு அட்வொகேட் அம்மாவா? ஐயா, வியாபாரத்தை போட்டு வந்திருக்கேன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. அண்ணே சும்மா இருங்கண்ணே, உங்க பையன் ஊருக்கு நல்லது பண்ண நல்லது பண்றேன்னு ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணும் போதும் 7 ஊருக்கும் கப்பம் கட்டி இப்ப கஜானா காலி கையில இல்ல. இப்ப என்ன பண்றது? ஊரே சேர்ந்து பிச்சை எடுங்க. சரி வேணாமா? ஏப்பா, இப்போதைக்கு இருக்க பணத்தை வாங்கிக்கங்கப்பா, மிச்ச பணத்துக்கு பெஞ்சில் உட்காந்துருக்க 4 பெருசை தூக்கிட்டு போய் நல்ல வேலை வாங்குங்க. 5 மாசம் 6 மாசம் கழிச்சு பணத்தை கொடுத்துட்டு பாடியை தூக்கிக்கிறோம். ஏப்பா உங்களுக்கு சம்மந்தம் தானே? என்ன? ஓகே தூக்கடா. உங்கள என்னது தூக்கிடுவீங்களா? தூக்கிடுவீங்களா? நீங்க தூக்கடா, தூக்கடா பாப்பா. 11 டீ, 10 பச்சி, 4 போண்டா, 7 பண்ணு, கணேஷ் பீடு கிட்ட 3, முத அத செட்டில் பண்ணு, யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நல்ல வேலை நம்ம அக்கவுண்ட ஊர் கணக்குல சேர்த்துட்டேன். டேய் எடுத்துக்கடா, உட்டா வித்துட்டு போயிரு போல இருக்க. வித்தாலும் வாங்க மாட்டாங்க. டேய் கணேஷ், நீ தான் வேலை வெட்டி இல்லாம ஊர சுத்திட்டு இருக்க, ஏன்டா எங்களை போட்டு டார்ச்சர் பண்ற? யோ யார பாத்தியா வெட்டி பையன்? ஒருத்தன் ஒரு ஊர்ல பிறக்கறான், இன்னொரு ஊருக்கு படிக்க போறான், வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆயிடுறான். பிறந்த ஊர் நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் நினைச்சு பாக்குறாங்க? அப்படி ஒருத்தன் நினைச்சா ஊர் நல்லா இருக்கும், எல்லாரும் நினைச்சா இந்த நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்தா சீக்கிரம் வல்லரசு ஆயிடும். அட இந்தியா வல்லரசு ஆகும் தான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். ஏமாப்ல இவ்வளவு பெரிய லட்சியத்துடைய நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அச்சா பகுத்தச்சா கணேசே,
இப்படியே பேசிட்டு இருந்த உன் பேர் தான் கெட்டு போகும். அவன் பேர் கெடாம நாங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறோம். யோ மீச, எனக்கு பேரெல்லாம் முக்கியம் இல்லை, இந்த ஊர் தான் முக்கியம். உங்கள் நாலு பேரையும் அடுத்த பஞ்சாயத்தில் வச்சுக்கிறேன், வாடா போகலாம். அடுத்தலாம் பஞ்சாயத்து வாசலில் வைக்காம வாட்ஸ்அப்பில் வைங்க, இல்லைன்னா எங்களுக்கு வாக்கி டாக்கி வாங்கி கொடுங்க, அதில் பேசிக்கிறோம். டவுசர் நான் போடுறதே இல்லை. என்னென்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க? ஊத்துக்காட்டாக நம்ம ஊருக்கு ஃபேக்ட்ரி கொண்டு வரேன் சொல்லியிருக்காரு. இவனை மாதிரி வெத்து பசங்களை வேலைக்கு போடும், அப்புறம் பிரச்சனை பண்ண யாரா இருக்க போறா? சரிண்ணே, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? வழக்கம் போல எல்லாரும் வீட்டு கதையும் தட்ட வேண்டியதுதான். இதே வேலையா போச்சு, அடுத்தலாம் கொடுக்குறதா இருந்தா நிலத்தை வச்சுதான் கொடுக்கணும். பொதுவா இந்த ஊருக்கு கெடுதல் தான் பண்ணுவீங்க, முதல் முறையா இந்த ஊருக்காருக்கு நல்லது பண்ணிருக்கீங்க, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. ரொம்ப சந்தோஷப்பட்டு காத. ஏன் மாப்பிள காரை கொடுத்துருக்காரு, ஒரு நாலு நாளைக்கு ஜல்லு ஜல்லு வண்டியை ஓட்டுவோம், அஞ்சாவது நாள் பெட்ரோல் இல்லாமல் அந்த வண்டி நிற்கும். அம்மாட்ட போய் காசு கேட்போம், பாவம் அதுவும் எத்தனை நாள் தான் நமக்கு காசு கொடுக்கும். வேற வழி இல்லாமல் வண்டியை கொண்டு போய் டிராவல் ஸ்டாண்டில் போடுவான், இல்லைனா நம்ம போட வைப்போம். அங்கே இருக்கிறவனே ஈ ஓட்டிகிட்டு இருக்கான், இவனுக்கு எங்கே இந்த சவாரி கிடைக்கும்? அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா, தெரிஞ்சவன் சொந்தக்காரன்னு கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கல்யாணம் காது குத்துன்னு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான். இவனே ஒரு டிரைவரு, இவன் ரேஞ்சுக்கு கிளீனர் கணக்காக அழுக்காக ஒரு பொண்ணு சிக்கும். அது காதலாகி கல்யாணத்தில் முடிஞ்சு கடைசியில் ஒரு குழந்தையும் பிறந்துடும், அந்த குழந்தைக்கு பால் வாங்கணும், படிக்க வைக்கணும்னு ஊரெல்லாம் கடை வாங்கி, அப்புறம் ஒரு நாளைக்கு காரையும் கொண்டு போய் விற்றுட்டு நடு ரோட்ல அம்போன்னு நிற்பான். எல்லாத்தையும் எழுந்துட்டு நடுத்தருவில் வந்து நிற்கணும்னு நினச்சி பண்ணியிருப்பாரு. மாப்பிள்ள, நீ நல்லா வரணும்னு அந்த ஆள் காரை கொடுத்துருக்காரு, அவரை போய் சந்தேகப்படுறிய, அவருக்கு இதெல்லாம் ஒரு நாள் வருமானம். தப்பா இருக்காது இல்ல? தப்பா இருக்காது. அப்பனே தருதலை, புள்ள எங்கேருந்து படிக்க போறான்? அவன் என்ன பண்ணுவான்னா, டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆகி வீட்டில் உட்காந்துருப்பான். அன்னைக்கு ஒரு முக்கியமான விஐபி வந்திருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாருக்கும் வணக்கம். ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கிற குழந்தைக்கு தான் நம்ம ஊக்கத்தை கொடுக்கணும். போட்டியில் முதல்ல வர்றவங்களுக்கு பரிசு கொடுத்து பாராட்டுற நம்ம கடைசியாக வர்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க தவறிடுறோம். மாணவர்களுக்கு மதிப்பெண் முக்கியம் இல்லை, மதிப்பு தான் முக்கியம். அதனால் நம்ம மாவட்டத்திலே கடைசி மூணு இடத்தை பிடித்த மாணவர்களை பாராட்டி பரிசு கொடுக்க நான் வந்திருக்கேன். 1200க்கு 191 மார்க் வாங்கி மாவட்டத்திலே கடைசி மூன்றாம் இடத்தை பிடித்த சந்தோஷ் மேம், தம்பி உனக்கு வாழ்க்கையில் தேடுதலே இல்லை, இதில் கூகுள் மாமா இருக்கார். மாமாவா? ஆமாம், படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை இதில் தேடி உருப்படுறதுக்கான வழியை பாரு. கண்டிப்பாக சார், தேங்க்யூ சார். கிளம்பு. இந்த தருணத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த தருணத்தில் முக்கியமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். காலையில் 10 மணிக்கு அலாரம் வைப்பாங்க, எந்திரிக்க மாட்டேன். 10 மணிக்கு அலாரம், 11 மணிக்கு காப்பி கொடுப்பாங்க, குடிக்க மாட்டேன். 12 மணிக்கு எங்கள் அப்பா அசிங்க சிங்கமாக திட்டுவார், காதலையே வாங்கிக்க மாட்டேன். இந்த சமயத்தில் இன்னொருத்தருக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும், என் ஃப்ரெண்டு குமார். அவன் மட்டும் அன்னைக்கு பேப்பர் காமிக்கிறேன்னா இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். தேங்க்ஸ்டா குமார், தேங்க்ஸ் பா. தம்பி காப்பா சொல்லிட்டா, என்ன மிஞ்சிட்டா, பத்திரம் இருக்காத, கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்றேன் சார். வர மேடம். மாவட்டத்திலே கடைசி 2 இடத்தை பிடித்த மாணவர் சதீஷ். வைக்கப்படாம வாங்க. உன்னோட பரிசு இதா. நீ ஃபெயில் ஆனதுக்கு காரணமே ஒரு செல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு பின்னாடி லோ லோன்னு சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க. இதுதான் அந்த நம்பர். இப்போ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அந்த பொண்ணு எடுக்க மாட்டான். நீ படித்து பாஸ் பண்ணால் இப்போ இருக்கிற பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு கொஞ்ச நாள் ஓ கூட சுற்றுறேன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா. தெய்வமே, நோ, எனக்கு காலில் விழுற கலாச்சாரம் பிடிக்காது. விசுவாசத்தை படிப்பில் காட்டு. கோ செட். மேடம், என்னோட கருத்து, நீ ஒரு வெங்காயத்தையும் உரிக்க வேணாம், முதல்ல காதலை சொல்லு, அப்புறமா கருத்து சொல்லு. அடுத்து நம்ம மாவட்டத்தில் ஏன் மாநிலத்தில் கூட சொல்லலாம், 1200க்கு வெறும் 99 மார்க் எடுத்து கடைசி முதலிடம் பிடித்த மாணவி லீலாவதி. கடந்த 4 காலமாக தொடர்ச்சியா நீங்க ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்க. அதுக்கு முக்கிய காரணம், நீங்க கண்டதையும் கண்டபடி கண்ட நேரத்துல கண்ணா பின்னாடி தின்னுறீங்க. அதனால உங்க உடம்பு ஃபுல்லா கொழுப்பு சத்து கூடி போச்சு. சோ உங்களுக்கான கரெக்டான பரிசு சைக்கிள். இந்த சைக்கிளை நீங்க மிதிக்க மிதிக்க உங்க கொழுப்பு சத்தெல்லாம் குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்க மூளை நல்லா பிரைட்டா எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, நீங்க நம்ம மாநிலத்திலேயே முதல் மாணவியா வரலாமே. மத்தவங்கெல்லாம் பரிசு கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு உண்டு. பிளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். இந்தாங்க
குடிங்க, மேக்கப் பண்ண வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் பரிசு கிடைச்சதா? மயில இருக்க தூக்கி புக்கில் வைங்க, புக்கில் இருக்கிறத மண்டையில் வைங்க, எல்லாம் படிச்சு பாஸ் ஆகுங்க. ஓகே. டேய், இந்த மாவட்டத்திலேயே முதலாவதாக வந்த மாணவனுக்கு நம்ம பரிசு கொடுத்தோம்ல, ஆமாம், அந்த நியூஸ் இதில் எங்கே வந்திருக்கு பாரு. அந்த நியூஸ் வரலண்ணே, இந்த நியூஸ் தான் வந்திருக்கு. வினோதமாக சிந்தித்த இளைஞன். எதுக்கு பேப்பரை கசக்கிறீங்க? இதை எழுதுனவனே கொண்டு வர்றேன். ஆ, ஆஜர்படுத்திட்டேன். இதுலேயே மூஞ்சி தேஞ்ச மாதிரி தான் இருக்கு. நாங்கள் 867,675 ரூபா 45 பைசா செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டி மேடை போட்டு நான் பரிசு கொடுத்தது வந்து 4 டாக்டர் 4 கலெக்டர் நாம் உருவாக்கி கொடுத்தோம்னா இந்த நாடு வல்லரசு ஆகும்னு தான். மற்றபடி எங்கள் ஃபோட்டோவை போட்டு எங்களை பற்றி ஒரு நியூஸை போட்டால் 4 பேர் பார்த்துட்டு எங்களை புகழ்வாங்கங்கிற கீழ்த்தர எண்ணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதே பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட ஃபோட்டோவை பெருசாக போட்டு ஏதோ நியூஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்து புறாமற ஆள் நான் கிடையாது. புரியுதா? ஆமாங்க, பாஸ் ஆனவங்களுக்கு பேனா கொடுக்கறது, பென்சில் கொடுக்கறது, ரப்பர் கொடுக்கறது, நோட் புக் கொடுக்கறது 100,000 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்க, இந்த பையன் வித்தியாசமாக யோசிச்சிருக்கான், அதான் போட்டோட போட்டிருக்கோம். எனக்கு என்னமோ இவன் பெரிய ஆளாக வருவான்னு தோணுதுங்க. கண்ணாடி ஆட்ட போறாரு, ஆட்ட வெட்ட போறாங்க. என்ன திடீர்னு கருத்து பொழிகிற? நிறுத்துங்கடா. ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் அடிச்சு இப்படி கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க, வர சொல்ற அவரை எப்படி அடிச்சிருக்காங்க பாரு. சூளையில வேலை செய்யறாங்களே, அதான். வாங்க சார், வாங்க, பாத்து பாத்து உட்காருங்க. டேய், சாருக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வா. அறிவு கட்டவனே, சார் உட்காந்துருக்காரு, சரிக்கு சம்மா நீ உட்காந்துருக்க. ஏந்திர, அங்க என்ன வேடிக்கை? அவன் வேலையை ஒழுங்கா பாருங்க. மண்டபத்தில் பட்டுப்படவை கட்ட பொண்ணு உன்னை பச்சைக்கு கிஸ் அடிச்சுச்சாமேனு கேட்குறான். என்னங்க சொல்கிறீங்க? நான் சொல்லுங்க, எல்லாரும் அப்படி தான் பேசிக்கிறாங்க. இதுக்கே ஃபீல் பண்ண, அப்படியே காலை 4 மணிக்கு ஒரு ப்ரெஸ்ஸுக்காரன் ஃபோன் பண்ணி இந்த கருப்பு கலர் கைண்டி கொண்டா வச்சிருக்க பொண்ணு உன்னை கதற கதற ரே. ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க? கை எடுங்க சொல்கிறேன். அட போங்க, நீங்கள் லட்டு ஊட்டி விட்டீங்கல்ல, அதை எவ்வளோ ஒருத்த ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டான், 15,000 லைக்ஸுங்க, ஆனந்தே போச்சு. இவ்வளோ பேராங்க வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க. ஆமாங்க, இப்போல்லாம் என்ன யாரும் கணேஷனே கூப்பிட்றது இல்லைங்க. லீலா லவர், லீலா லவர், லீலா லவர்னு உங்கள் பேர் வச்சு தாங்க கூப்பிட்றாங்க. லீலா லவர் ஜோடி சூப்பர். யாரா நீ? வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா? சரி விடுங்க, இதுக்கெல்லாம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? நீங்க போய் வேலைய பாருங்க. எப்படிங்க போய் கல்யாணம் வேலை பார்க்க முடியும்? கல்யாணம் தான் நின்னு போச்சே. உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தாங்களா? ஆமாங்க, ஒரு தாசில்தார் பொண்ணு நிச்சயம் பண்ணி வச்சிருந்தாங்களா. வேலை போனோடனே யோசிச்சாங்க, போட்டோ வந்தோடனே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. கவரை கிழிச்சு போட்டீங்க, வேலை போச்சு, லட்டு ஊட்டி விட்டீங்க, கல்யாணமே நின்று போச்சு. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க, எனக்குன்னு ஒரு குளம் குட்டம் எல்லாமே போயிட போகுது. நான் போய். கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம யோசிச்சு நாளைக்கு ஒரு நல்ல ஐடியாவை சொல்றேன். சரிங்க, படையை சாப்பிட்டு தூங்கிடாதீங்க, பார்த்து போங்க, பாய்ங்க. ஏய், டைம் என்னாச்சு தெரியுமா? சீக்கிரம் சாப்பிடு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாரு. இப்பெல்லாம் என்ன யாரும் கணேஷனே கூப்பிடுறது இல்லைங்க. லீலா லவர், லீலா லவர், லீலா லவர், உங்க பேர் வச்சுட்டாங்க கூப்பிடுறாங்க. ஏ லூசு, என்னடி நேத்துல இருந்து அவனை பத்தியே பேசிட்டு இருக்க? நீங்க
எங்க கல்யாணத்துல ஒருத்தர் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணால அவன் சிக்கிட்டான். நீங்க உடனே டியூட்டர் காலேஜ் தெரியுமா? ஐயோ நீங்க தான் அவட்ட பேசிராதீங்க. அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. நான் இப்ப உடனே அங்க வந்துறேன். முதல்ல உங்க துப்பட்டாவை துவங்கிடு. கப்பு நாறுது. ஆம்பளை அடிக்கிறா இருந்தா நெஞ்சில அடிக்கடி, இல்லனா குனிய வச்சு முதுகுல அடிக்கடி. தாண்டி சொன்ன அடிக்க சொல்லல, விடுங்கடி. அட பாவி சிக்கிட்டா. வழி தங்க உண்மையை சொல்லிருப்பானோ? எடுத்துட்டு நீங்க மொய் பணத்தை கேஷா கொடுத்தாலும் சரி, செக்கா கொடுத்தாலும் சரி, நீங்க எப்படி கொடுத்தாலும் நாங்க வாங்கி கொள்ள கருமப்பட்டு இருக்கோம். பணம் எடுத்துட்டு வரவங்களுக்காக டெபிட் கார்டு மூலமாவும் கிரெடிட் கார்டு மூலமாவும் மொய் செலுத்த வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். என்னப்பா கல்யாண மாப்பிள்ள மாதிரி சும்மா பட்டு வெட்டி பட்டு சட்டெல்லாம் போட்டு வந்திருக்க? டைகர் முத முதல ஆளை பார்க்க போறேன். கொஞ்சம் பிரம்மாண்டமா போனாதான் மனசுல பதிய முடியும். சொல்லு. அழைக்காமலே திருமணத்துக்கு வந்திருக்கும் கூத்தப்பாடி கணேஷ் அவர்களே, கூடவே ஒட்டி கொண்டு வந்திருக்கும் டைகர் பாண்டி அவர்களே. பந்தி ஆரம்பிக்கணும், 10 நிமிஷம் இருக்கு. ஓசியில சோர்ந்துங்கற நாயெல்லாம் நம்மள கலாக்குதுப்பா. வாப்பா போலாம். ஏய் டைகர், அந்த ஃப்ளெக்ஸ் பாத்தல என்ன அது? ஊத்துக்கட்டா தன் குடும்பத்தோட அந்த கல்யாணத்துக்கு வராது. யால பார்க்காம நான் வரமாட்டேன் அப்படிங்கற அப்படி நான் விசாரிச்சிருவோம். ஏனே இருந்த 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 ஏய் வேணடா. அட இருப்பா, வெயிட் பண்ணி பாப்போம்டா. அட விருப்ப பறம் கேக்குற இருப்பா. உள்ள வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? வெஜ் வெஜ் வெஜ்ஜுக்கு எவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்கா? போ ஏப்பா வெஜ்ஜா பா. வாப்பா போலாம். அவர்கள் மந்திரியின் மகன் கல்யாணத்துக்கு போயிருக்கிறதுனால அவரால் இங்க வர முடியல. அந்த ஆளு வரமாட்டேன்ப்பா. வாப்பா போலாம். இரா அவங்க அம்மாவோட வருவாடா. அன்னாரின் துணைவியார் எம்எல்ஏ வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறதுனால அவங்களால இங்க வர முடியல. ஏப்பா அவங்க அப்பனும் இல்ல அவங்க ஆத்தாலும் வரல. ஒருவேளை அங்க நான் வெஜ் போறாங்களோ? வாப்பா நம்மளும் போலாம். ஊத்துக்காட்டான் அவர்களின் ஒரே மகள் தங்க தாரகை திருநிறை செல்வி இதை வந்து கொண்டிருக்கிறார். வந்து விட்டார் சரியான மக்கடாவ மக்கா. எனக்கு செட் ஆக மாட்டான். எனக்கு மேட்ச் ஆகும். நான் வேணா ஊருக்கு நல்லது பண்ணட்டுமா? பண்ணு. வாழ்க்கையில் ஒரு சில ஆக்சிடென்ட் ஒருத்தனோட வாழ்க்கையவே புரட்டி போடும் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு என் வாழ்க்கைய புரட்டி போட்டுருச்சுமா? புரியல. சுத்தமா புரியல. மக்கு மக்கு. எங்க ஒரு குட் நியூஸ்ங்க, நான் உங்கள லவ் பண்றேன். திருக்குறள் எழுதுனது யாரு? ஏபிசிடிக்கு மொத்தம் எத்தனை எழுத்து? சரி அஞ்சுல மூணு வச்சு எவ்வளவு தெரியாதுல? உனக்கு கல்யாணம் ஆச்சா? உங்க அம்மாவை கல்யாணம் ஆச்சா? என்ன மன்னிச்சிருக்கமா? என்ன மன்னிச்சுக்கமா? நான் உண்மையா சொல்லிடுறேன். இதெல்லாம் என் வாயில சொல்லலாமா? அங்க நிக்கிற மாதிரி ஒருத்தன் அவ வாயில சொல்ல வேண்டிய லவ்வ என் வாயில சொல்ல வச்சுட்டாமா? அங்க பாத்தியா கையில லவ் லெட்டர். கெட்ட நேரம் நான் மாட்டிக்கிட்டேன். இல்லங்க அவன் கெட்ட நேரம், அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். நீங்க போங்க நான் அவனை பாத்து. சரி ஓகேமா. ஹலோ. எஸ். ஓ நீயா? லவ் சொல்லல தானே சைக்கிள் கொடுத்தா? ஐயோ கிழிச்சறாதீங்க கிழிச்சறாதீங்க. ஐயோ கிளிக்காதீங்க கிளிக்காதீங்க. ஐயோ வேணாங்க வேணாங்க கிழிச்சறாதீங்க. ஐயோ ஐயோ கிழிச்சறாதீங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க இந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இருக்காது. அதை ஏன் கிழிச்சீங்க? அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரா? அவ லவ் லெட்டர்னு சொன்னாங்க. ஊர்ல 1000 பேர் 1000 போய் சொல்வாங்க. எல்லாத்தையுமே நம்பிடுவீங்களா? சாரிங்க. என்னங்க சாரி?
சாரி சொல்லி சரி பண்ற விஷயம் அங்கது என் லைஃப்ங்க எல்லாம் போச்சு. இல்ல பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழிக்கு பழி வாங்கிட்டீங்கல்ல? இல்லங்க, அவன் அப்பா அவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திட்டான். அவன் கையில கிடைச்சானா உயிரோட விட மாட்டேங்க. அடி பாவி, அவன் தாண்டி ஒன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி கிடைச்சானா எனக்கு சொல்லி அனுப்புங்க, நானும் வந்து ரெண்டு குத்து குத்திட்டு போறேன். உங்களை எப்படிங்க கான்டாக்ட் பண்றது? அதான் போன் வச்சிருக்கீங்கல்ல, கொடுங்க. இதான் என் நம்பரு, ஃப்ரீயா இருக்கும்போது போன் பண்ணுங்க, பேசுவோம். கண்டுக்கவே மாட்டேங்கிறா, நான் எவ்வளவு கோவமா இருக்கேன். கிளம்புங்க. என்ன சொல்லி சமாளிக்கலாம்? ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களாவா? உங்களை மாதிரி நினைச்சிங்களா என்ன? நான் கோவமா இருப்போம், சாப்பிட மாட்டேங்க. உங்க முட்டை கண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. கிளம்புங்க. சரி, நான் கிளம்புங்க. இல்லங்க, கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு கை நினைக்காம போனா பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காதாங்க. என்னது? ஆல்ரெடி அவ மூணு மாசமா முழுகாம இருந்ததுனாலதான் கல்யாணமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க சாப்பிடாம போக கூடாது, வாங்க. சொல்லுவீங்க.